திப்பு சுல்தான்கிற நந்தனத்திலேருந்து கேட்குறார். டிஎன்டிஜேவில் அமல்களை அதிகப்படுத்துவோம் என்ற அஜெண்டாவில் மாதம் 2 தடவை ஜமாத்தாக தஹஜ்ஜத், அதாவது இரவு தொழுகை நடத்துவது என்று முடிவு செஞ்சு மார்க்கப்படி இது சரியா? 2 வருடங்களுக்கு முன் இதே விஷயத்தை கிளையில் செய்யலாம் என்று நாங்கள் முடிவு செய்து கேட்ட பொழுது இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதே விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி இரவுல தஹஜ்ஜத் தொழுகை மாதத்துக்கு 2 தடவை தஹஜ்ஜத் தொழுகை ஜமாத்தா கூட்ட அழைத்து நடத்துவது இப்படி செய்யலாங்கிறது அது மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க என்று கேட்குறாரு. இதே மாதிரி வந்து நம்ம நேதாஜி நகரில் இணைஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒரு இது போட்டிருக்கிறாங்க, முக்கிய அறிவிப்பு ஒன்று போட்டு தஹஜ்ஜத்துடைய மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை 2:00 முதல் 3:00 இரவு தொழுகை நடைபெறும், நன்மையிலாம் ஆயத்தெல்லாம் போட்டாங்க. அப்போ இந்த இரவு தொழுகை வந்து தஹஜ்ஜத் தொழுகைங்கிறத வந்து இரவில் குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளில் ஒரு மாதமும் ஒரு சனிக்கிழமை ஒன்றை செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த பிதாயத்து விஷயத்தில் தான் மக்கள் வந்து ஆரம்பத்தில் வழிகட்டுருவாங்க. ஏன்னா அது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். பிதாயத்து என்பது ஒரு நல்ல போர்வையை போத்திக்கிட்டு இருக்கும். திருடுறதே தப்புங்கிறத ஈஸியாக வளைக்கிடலாம், எவனும் செய்ய மாட்டான், அடே தப்புடா தப்பு தாமா, கொலை செய்யக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிதலாட்டம் பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நன்மைங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இருக்காது. தப்புன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துக்கொள்வார்கள் வழங்குதா. ஆனால் பிதத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது என்ன கலரில் இருக்கும் என்று கேட்டால் இபாதத்து கலரில் இருக்கும், வணக்கம்ங்கிற கலரில் இருக்கும். இந்த மௌலுது ஓதுறான்னு வைங்களா, மௌலுது ஏன் ஓதுறான், சுல்லாவை புகழுகிறோம், ஓ புகழ்வதா, அப்போ நம்ம செய்யலாம். அந்த பிதத்து எதனால் வந்து நிலை பெற்று விடுகிறது என்று சொன்னால் அது நல்லதுங்கிற ஒரு தோற்றத்தில் தான் அது வரும். அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத் தொழுகை நல்லது தானே, ஆ நல்லது, அதை வந்து செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அந்த முடிவை எடுத்திருக்காங்க போல இருக்குது, புதுசாக செஞ்சுருக்காங்க. முதல் விஷயத்தை கவனிச்சிக்கிறேன், பிதத்து என்பதுக்கு நஃபில் என்பதற்கும் ஒரு வேறுபாடு. நஃபில்னா என்ன, நஃபில்னா நம்மளால் கூட செய்கிறது, பிதத்துன்னா இல்லாத உண்டாக்குறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நம்ம வழங்கிக்கொள்ளணும். நஃபில் இருக்குல்ல, நம்ம விரும்பணும் என்று சொன்னால் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு 12:00 நான் தொழுகலாம், யாரும் கேட்க இயலாது, நான் பகல்லையும் தொழுகலாம், தடை செய்யப்படாத நேரத்தில் வந்து நான் வந்து என்ன செய்யலாம், தொழுகலாம், ராத்திரிலையும் நான் தொழுகலாம். 40 ரக்காத் கூட எனக்கு 7 என்றால் அவனுக்கு தூக்கம் வரலை, நான் பாட்டு நான் எந்த ஒரு எதுக்கும் பாதிப்பு இல்லை என்றால் நான் பாட்டு தொழுகலாம். இது வந்து நஃபில்ங்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் உம்ரா போகிறீங்க, உம்ராங்கிறது அது சுண்ணத்துன்னு ஒன்று இருக்கிறது, விரும்பி செய்கிற உம்ரான்னு இருக்கிறது. நீங்கள் விரும்பி 50 உம்ரா கூட செய்கிறீங்க, அதை கேட்க முடியுமா உங்களை, ஹஜ்ஜையே நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்க, செய்யலாம். ஏன்னு கேட்டால் ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டதாகத்தான் நஃபில் இருக்கும். நஃபில் என்பது வந்து சம்பந்தப்பட்ட ஒருத்தன் அவன் விரும்பும்போதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம், ஆனால் அது தடை செய்யப்படாத காரியமாக இருக்கணும், தடை செய்யப்படாத நேரமாக இருக்கணும், சில கிழமைகளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு தடை இருக்குதா அதை விட்டுருணும். அது இல்லாத நாட்களில் என்றைக்கு வேண்டாம் நோன்பு வைக்கலாம். ஒருத்தர் நினச்சி செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கிறான்னா அது செய்யலாமா, செய்யலாம். ஏன், நஃபில் உபரிங்கிறது நம்ம கையில் உள்ளது தானே, நமக்கு தரப்பட்டுருச்சுல. இந்த நஃபில் என்பது வந்து இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்கும்போது நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன், அதனால் எல்லா மக்களும் வாருங்கள், எல்லாருமா கூடி செவ்வாய்க்கிழமை நோன்பு வைப்போம், ஒவ்வொரு மாதத்திலும் செவ்வாய் தோறும் நோன்பு வைப்போம், அல்லது ஒவ்வொரு மாதமும் 12வது நாள் நோன்பு வைப்போம். நாங்கள் அடுத்தவனை கூப்பிட்டேன்னு வைங்களேன், அடுத்தவனை கூப்பிட்டா நீங்கள் வந்து அதை சுண்ணத்தாக்குறீங்கன்னு அர்த்தம். சுண்ணத்தாக ஆக்குவது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும், அரஃபா நாளைக்கு நோன்பு வைக்கிறது நான் மட்டும் வைக்க முடியும். சுண்ணத்து என்று சொன்னால் நான் வைக்கிற மாதிரி உலகத்தில் 50 பேரும் வைக்கணும், வைப்பாங்க, விரும்பினவங்க வைப்பாங்க. அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்ல முடியும். இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி சொல்லுவான், அல்ல ரசூல்லா சுண்ணத்தாக்கி சொல்லுவார்கள். அப்போ அரஃபாவில் நோன்பு வைத்தல் என்றது அது வந்து சுண்ணத்தான நோன்பு. சுண்ணத்து நோன்பு யார் முடிவு பண்ணுவா, சுண்ணத்துன்னா அனைவரும் செய்யணும்னு பிரச்சாரம் பண்ணால் சுண்ணத்து, நான் மட்டும் செஞ்சால் அதுக்கு பேர் நஃபில். நான் மட்டும் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரையும் கூட்டி நான் ஒரு நாளில் எல்லாரும் செய்யுங்கன்னா அதுக்கு பேர் தான் பிதத்துப்பேன். ஏன், நீ எல்லாத்துக்கும் நிர்ணயிக்க நீ யாருறா, உனக்கு வந்து சனிக்கிழமை தகச்சத்துள்ள விருப்பம் வந்து போய் தொழுவு, திங்கக்கிழமை தொழுலாம் தொழுதுட்டு போ,
இந்த கிழமையில் எல்லோரும் செய்யணும் நீ உண்டாக்கினாயானால் அனைவருக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு இருக்குதா? அங்கே தான் இந்த பிதத்து வருது. இப்போ நான் உதாரணமாக மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு கெட்டதா? கெட்டது இல்லை. நம்ம நினச்ச நேரத்தில் நோன்பு வைக்கலாம்ல, வைக்கலாம். நான் அன்றைக்கி நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் 27 ரஜப் 27 வைக்கிறாங்கல்ல, அதை கணக்கில் கொள்ளாமல் இவனை என்ன செய்கிறான், இன்றைக்கி ஒரு நோன்பு வைக்கணும்னு வைக்கிறான். இது பண்ண தப்பு கிடையாது. எப்போ தப்பாயிறேன், அன்னைக்கு நோன்பு வைக்கணும், அந்த மேராஜ் நாள் அது, அந்த நாளுக்கு ஒரு நோன்பு இருக்குது, எல்லோரும் வாங்க. அப்போ இது விதத்தாயிருது. நோன்பு மேராஜ் அன்னைக்கு விளையாட்டை சாப்பிட வைக்கிறேன், நோன்பு தானே வைக்கிறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ மேராஜ் அன்னைக்கு அவன் செய்வது நோன்பு தான். மேராஜ் தினத்தில் நோன்பு என்று எல்லாருக்கும் சட்டமாக்கிறது விதத்தாகுது. அதே மேராஜ் 27 அன்னைக்கு ஒருத்தன் அவன் தன்னிச்சே ஒருத்தன் அவனாக நோன்பு வச்சுக்கிட்டான், வார வாரம் வைக்கிற நோன்புக்கு வச்சுருப்பான், இல்லை 13-14 வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு வச்சுருப்பான், ஏதோ ஒரு நேர்ச்சிக்கு வச்சுருப்பான், அல்லது திடீர்னு ஒரு நாளைக்கு வைக்கணும்னு நினைப்ப வைப்பான். அது தற்செயலாக அது மேராஜுடைய நாளாக இருந்தாலும் அதை பற்றி அவனுக்கு குற்றம், ஏன்னா அவன் யாருக்கு பிரச்சாரம் பண்ணலை. அவன் அளவுக்கு செய்து கொண்டானேயானால் அது வந்து மார்க்கத்தில் வந்து அந்த ரைட் அவனுக்கு இருக்கிறது. எல்லாருக்குமா செய்தானேயானால் எல்லாருக்குமா சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் இருக்குது. நஃபில் என்பது இண்டிவிஜுவல் தனித்தனி நபருக்கு கொடுத்த ஒரு உரிமை. இப்போ எனக்கு வந்து 20 ரக்காத்து ஒரு நைட்டு தொழ முடியும்னு தொழுது, அது குற்றமே கிடையாது. ஏன் அவனுக்கு 20 தொழில் இன்றைக்கி ஆசைப்பட்றான், தொழுதுட்டு போகிறான். ஒரு ரமலாண்டே ஒரு இரவில் 20 தொழுவான், எல்லோரும் 20 தொழுதுட்டு போகிறாங்க. அதுக்காக அவன் தொழுவலை, அவனுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, 20 தொழுவும் நினைக்கிறான். அடுத்த நாளைக்கு 22 தொழுவான், அடுத்த நாளைக்கு 18 தொழுவான். அதெல்லாம் அவன் நஃபில் சுண்ணத்துங்கிற முறையில் சொல்ல வேண்டிய நம்பரை செஞ்சு முடிச்சு விட்டு மேற்கொண்டவன் எவ்வளோ ஒன்றாலும் செஞ்சுக்கிறலாம். அது தப்புன்னு தப்பு இல்லை. 20 ரக்கா தொழுவ போகிறோம், எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து 20 ரக்கா தொழுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்கிற நீ யாராது? எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளில் ஒன்றை செய்யணுமாக இருந்தால் அதை ரசூலாக தான் சொல்லணும். நீயும் செய்வதாக இருந்தால் உனக்கு செஞ்சுக்க, உனக்கு விரும்பும் நாள் நோன்பு வச்சுக்க, உனக்கு விரும்பும் நாளில் எத்தனை ரக்காத்து நான் தொழுதுக்க, தடை செய்யப்படாத எந்த நேரத்தில் வேணாலும் தொழுதுக்க. அது மார்க் என்ன செய்யாதே தடை, இதான் பேசிக், இதை விளங்கிக்கிறேன்னு. எல்லாருக்கும் ஆக்கிறதுல தான் விதத்து வரும். மேராஜ் நோன்பு, நான் நோன்பு நல்லதான் செய்கிறான், நூலுது மாதிரி கெட்டது கிடையாது. அது பராத் அன்னைக்கு நோன்பு தான் வைக்கிறான், கெட்டது கிடையாது. நூலுது போகிற மாதிரி பாத்தியா கத்த மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன அங்கே இப்போ எங்கே குற்றமாகுது? எல்லோரும் சேர்ந்து செய்யணுங்கிறது சீனி யார். அதே மாதிரி உதாரணமாக ரசூலுல்லாஹி மேலே செலவாத்து ஓதுறது எப்போனாலும் ஓதலாம்ல. நீங்கள் விரும்புகிற நேரத்திலாம் ரசூலுல்லாஹ் செலவாத்து ஓதலாம், இப்போவும் ஓதலாம். அதே நேரத்தில் வந்து பாங்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு செலவாத்து ஓதுறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஏன்பா தப்புங்கிற, செலவாத்து உள்ளது தானே, மார்க்கத்தில் உள்ளது தானே. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறாங்களே, மன்சல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் சல்லல்லாஹு அலைஹி பி அஸ்ரா, ஒரு செலவாத்து சொன்னால் 10 நன்மை அல்லாஹ் தருவான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் கேட்க முடியுமானா? கேட்கலாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஓகே தான், நீ என்ன செய்கிறன்னு கேட்டால், பாங்கு என்பதற்கு முன்னாடி ஒரு செலவாத்து இருக்குது, அது எல்லாரும் சொல்லணும் ஆகிறீங்கள. அங்கே தான் விதத்தாகுது. எதுனால விதத்தாவது? வாங்குக்கு முன்னாடி ஒரு வாங்குக்கு பின்னாடி செலவாத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, வாங்குக்கு முன்னாடி எல்லாரும் செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு நீ எல்லாருக்கும் மார்க்கமாக்கினாயானால் சொல்வது செலவாத்தாக இருந்தாலும் அனைவருக்கும் ஆக்க நீ யாரு? உனக்கு விரும்புனுச்சுன்னு சொன்னால் விரும்பும் நேரத்தில் செலவாத்தை சொல்ல எப்போவும் சொல்லிக்கிறலாம், அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அப்போ தனிப்பட்ட விருப்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது என்னவாயிருக்கும், அது வந்து விதத்தாகாமல் இருக்கும். இது விளங்கிக்கிறணும். அப்போ எல்லாருக்கும் உள்ளதாக ஆக்கிறது தான் விதத்தாகுது. எது காரியம் நல்லதாக இருக்கும், குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும், அது அனைவருக்குமாக அதை சிறப்பித்து சொல்ல வேண்டும், அனைவரும் அந்த நாளில் அசம்பிளாக வேண்டும். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்கிற அதிகாரம் எனக்கு. நான் யார்? நீங்கள்லாம் அன்னைக்கு தொழணும்னு சொல்லி நான் யாருன்னேன், நான் இன்னைக்கு தொழணும்னு சொல்லி நான் எனக்கு ரைட்டாக மார்க்கம் தந்துருச்சு, நான் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த தொழ போகிறேன்னு சொன்னால் என்னை மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து தொழுவுங்கன்னா நீ யாருப்பா? நீ ரசூலா? எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சீங்கன்னா அது இபாதத்து நரகம், அது பிதாத்தில் சேர்ந்துறேன். குள்ள முகதத்தின் பிதா, குள்ளு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்த்துறோம் அப்படின்னு இருக்குது. அப்போ இது சகாபாக்களை கூட அதில் மறுமையில் எல்லாம் கண்டிக்கிறான். எப்படி மகசரில் ஹவுலுக்கு தடுக்கப்படும் பொழுது லா ததிரி மாஹதசு பாதக், உனக்கு பின்னாடி புதுசாக என்ன உண்டாக்குனாலும் உனக்கு தெரியாது, இதுதான் நீ புதுசாக உண்டாக்குற, நீ உண்டாக்குற, உனக்கு செஞ்சுக்கிட்டா உண்டாக்குனது கிடையாது, இருக்கிறதானே செய்கிற, எனக்கு நான் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த வணக்கத்தை உண்டாக்கினால் அது எனக்கு விதத்தாயிரும். இருக்கிற வணக்கம் சுபஹானல்லாஹ் 33 தடவை அவர் சொல்கிறேன், எனக்கு விருப்பம் டைம் இருக்குது,
சும்மா படுத்து கிடக்கிறான், ஏன் சும்மா என்ன படுத்து கிடக்கினேன், ஒரு 200 நான் சொல்லிட்டு படுப்பேனே அப்படின்னு செஞ்ச தப்பா லிமிட் பண்ணி சொன்னது சுண்ணத்தில் வந்துடும். அதுக்கு நான் சொன்ன 33 தடவை சுபானல்லா சொல்லிவிட்டேன், படுத்துட்டேன், தூக்கம் வர மாட்டேங்குது, சுபானல்லா சுபானல்லான்னு 1000 தடவையோ 2000 தடவையோ தூக்கம் வர்ற வரைக்கும் நான் சொல்கிறேன், இது குற்றமா இல்லையே? எனக்கு அந்த ரைட்டுக்கு எனக்கு வேண்டிய நேரத்தில் நான் திக்ர் செய்யலாம், அந்த திக்ர் மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். எனக்கு வேண்டிய நேரத்தில் தொழுகையை செய்யலாம், அது தொழுகை மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். எனக்கு வேண்டிய நேரத்தில் நோன்பு வைக்கலாம், அது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். அதே நேரத்தில் மௌலுது ஓத முடியாது, உனக்கு கூட ஓத முடியாது, ஏன் அந்த வணக்க மார்க்கத்தில் இல்லாது. இப்போ மார்க்கத்தில் இல்லாததை செஞ்சாலும் வணக்கமாயிரும், மார்க்கத்தில் இருப்பதை உனக்கு தந்த அனுமதியை உலகத்துக்கெல்லாம் நீ ரசூலாக பார்த்தீங்கன்னா முடியாது, நீ எல்லாருக்கும் உள்ளதாக பார்த்தீங்கன்னா முடியாது. இந்த பேசிக்கில் தான் தவறி போய் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால், அந்த ஒருத்தன் குழாயில் மாட்டிக்கிட்டான்ல, ஒரு சின்ன பையன் செத்து பண்ணான்ல, சதீஷ்ன்ற ஒரு பையனா, ஒரு பையன் அதுக்கு தகஜ தொழுதாங்க டிஎன்டிஜியில் மர்க்கசுகளில் வந்து அவனை மீட்பதற்காக வேண்டி தகஜ சிறப்பு தொழுகை நடத்தி துவா செய்ய போகிறோங்கிறாங்க. அப்போ என்ன அதுலேருந்து வருது, இந்த மாதிரி மீட்க வேண்டிய நிலை வந்தால் அனைவரும் கூடி அதற்காக வேண்டி தகஜ தொழுகலாம். அதான் பிதாத், நீ உனக்கு அந்த அந்த நாளில் மாட்டிக்கிட்டான் நம்ம தொழுது துவா செய்வோம்னு செஞ்சுட்டு போ. தனி நபராக செய்வதில் பிதாத்து வராது, அந்த வணக்கம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால். இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் தெளிவு வந்துடும். அதுக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வர்றார் புகாரியில் 46வது ஹதீஸ் வந்து என்ன செய்கிறாருனா, ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை பற்றி கேட்குறாரு, இஸ்லாம்டா என்ன? அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஹம்சு சலவாத்தின் ஃபில்யோமி லைலா, இரவிலும் பகலிலும் மொத்தம் 5 தொழுகை அப்படிங்கிறாங்க. அவர் திருப்பி கேட்குறாரு, ஹல் அலைய கைருகா, இது அல்லாத வேறு எதுவும் எனக்கு தொழுகை இருக்குதான்னு கேட்குறாரு, கடமை இருக்காண்டு. கால ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, லா இல்லா அன் தவ நீயாக விரும்பி செஞ்சாலே தவிர, தனியாக விரும்பி செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க. நஃபில் செய்வதற்கு அனுமதி என்னது, இவ்வளோதான் கடமை, நீனா விரும்பி 200 கதவு தொழுதுட்டு போ, வேறு கடமைகளை பாதிக்காத வகையில் இருக்கணும், அது தனி விஷயம். இதே மாதிரி நோன்பை பற்றி சொல்கிறாங்க, அப்போ எனக்கு இதை சவம் வரமலான்ங்கிறாங்க, அவர் கேட்குறார் வேறு இருக்காண்டு, இல்லை அந்த நீ விரும்பி செஞ்ச நஃபில்லான நோம்பு நீனா செஞ்சிக்க, உனக்கு 360 நாள் நோன்பு வைக்க முடிஞ்சால் கூட வச்சுட்டு போ, தடை செய்யப்பட்ட நாளை கழிச்சிக்க, வழங்குதா? அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து ஜக்காத்து கொடுக்குறது இருக்கான் கேட்குறாரு, வேறு எதுவும் இருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது, நீனா விரும்பி செஞ்சாலே ஒரு கோடியை கூட தர்மம் செய், உனக்கு உள்ளது, நீ கோடியை தர்மம் செஞ்சதுனால நான் 1 கோடி ரூபா கொடுக்க போகிறேன், அதனால் அனைவரும் கோடி கொடுங்கன்னு அனைவருக்கும் சொல்ல நீ யார் விஷயமானது. நஃபில்ங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் இஸ்லாம் கொடுத்த உரிமை, நபருக்கு உரிமை நிப்பாட்டி கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்துக்கு சொந்தம் கொண்டாட மாட்டான். நஃபரு கொடுத்த உரிமையை வைத்துக்கொண்டு அனைவரும் அதுக்குள்ளே அடக்க பார்த்தான் என்று சொன்னால் இவன் ரசூலா? அதை நடத்துகிற ஜமாத்து நிர்வாகிகள் நல்லாவுடைய தூதர்களா? அதுதான் அதை விளங்கணும். அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. சொன்னவுடனே அவர் என்ன செய்கிறார், கேட்டுட்டு போகிறாரு, வல்லாஹி லா அஸீது வலா ஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ் மேலே சத்தியமாக இதை விட ஒன்றையும் கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அஃபுலஹ இன் சதக், இவர் சொன்னபடி நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். எதை சொன்னேன், அல்லாஹ் கடமையாக்கணும் செய்யணும், அவராக விரும்பி செய்கிறது செஞ்சுக்கிறேன்னு அப்படி நடந்து கொண்டாரையானால் அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு உரிமை என்ன இருக்குது, ஒரு வணக்கத்தை இருக்கிற இல்லாத வணக்கத்தை உண்டாக்கணும், வணக்கம் இல்லை அது பிதத்தாயிரம். ஒரு இருக்கும் வணக்கத்தை நான் விரும்பும் அளவுக்கு விரும்பின நேரத்தில் விரும்பின நாட்களில் நான் செய்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு இல்லை எல்லா 200 கோடி முஸ்லீமும் கொடுத்துட்டாங்க. 200 கோடி முஸ்லீம்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கப்பட்ட பர்மிஷன் தானே தவிர, எனக்கு கொடுத்த பர்மிஷனை வந்து உனக்கு உன் மீது திணிச்சேன்னு சொன்னால் விரும்பி செய்தலுங்கிற அர்த்தம் போயிடுது, உனக்காக செய்கிறான்னு வந்துடுது, அதை விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து 2வது சூராவில் 158வது வசனத்தில் இருக்கிறது, ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவியத்தமர புலாய் ஜுனாஹலை ஏத்தவ பீமா, ஹஜ் உம்ரா செஞ்சான் ஏனால் சஃபா மர்வாவில் வந்து தவாப் செய்வது தவறில்லை சொல்லிவிட்டு, ஒமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியங்களை ஒருவன் மேலதிகமாக செய்வானேயானால் ஃபைனல்லாக ஷாக்கிரும் அலீம், அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துவனாக இருக்கிறான், கூலி தருவான். நல்ல காரியங்களை மேலதிகமாக செய்யலாம்னு நல்லா அனுமதிக்கிறான், தத்தவ்வா ஹைரன், அது நல்லதாக இருக்கணும், அது மேலதிகமாக செய்யலாம், இண்டிவிஜுவலாக செய்யலாம். இது 258 எல்லாம் அதுக்கு நமக்கு அனுமதித்து இருக்கிறான். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹஜ்ஜை பற்றி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹஜ்ஜு வந்து ஃபீ குல்லி சனத்தின் மரத்தின் வாஹிதா, ஒரு வருஷம் 1 தடவை செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, 1 தடவை தான்ப்பா செய்யணும், உமன் ஜாத அதுக்கு மேலே ஒருவன் செய்தானேயானால் பொகுவத்த தவன், அது நஃபிலு உபரி அனுமதி இருக்குது, கடமையான ஹஜ்ஜை செஞ்சிட்டான் அதோட கனவு முடிஞ்சிருச்சு,
அவன் விரும்புகிறான் நான் இன்னொரு ஹஜ்ஜு செய்யணும்னு தடையாது, அது நஃபிலான ஹஜ்ஜு, அவனுக்கு உரிமை இருக்கிறது, எத்தனை தேவைகளுக்கு செலவழிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்கும் செய்வான் இதுக்கும் செய்வான், அவனுக்கு மார்க்கம் கொடுத்த உரிமை. அப்போ ஃபமன் ஜாத, எவன் கூடுதலாக அவன் செய்கிறானோ, இது வந்து அபுதாதில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொத்த தவுன் அது உபரி நஃபிலான வணக்கம், நஃபில் அவனுக்கு ஹஜ்ஜு சென்று இருக்கு. அப்போ என்ன செய்கிற, பயன் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஹஜ்ஜு செஞ்சிட்டீர்களே, நாம் இந்த இத்தனை அந்ததி ஹஜ்ஜுக்கு போகிறதா இருக்கிறோம், நம்மோடு சேர்ந்து யாரெல்லாம் வர்றீங்கன்னு அப்படி அழைச்சான்னு சொன்னால், அன்னைக்கு செய்வது இந்த வருஷம் ஹஜ்ஜு வந்து அனைவருக்கும் உள்ளது ஆக்க பார்த்தான் என்று சொன்னால், இந்த எல்லாருக்கும் கடமையாக பார்க்குறான், எல்லாத்துக்கும் சுண்ணத்தாக பார்க்குறான். சுண்ணத் என்பது அனைவருக்குமானது, ஃபர்ல் என்பது அனைவருக்குமானது, நஃபில் என்பது தனித்த நபருக்கானது. இதை விளங்கிக்கிறேன். அதே மாதிரி வந்து நஃபிலுக்கு புகாரில் 6502 ஹதீஸில் இருக்கிறது, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்குன வணக்கத்தின் மூலம் தான் என்னை நெருங்குவான் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒமாத்த கர்ரப இலை அப்தி விஷயின் அகப இளைய மிம் மஃப்தரல் தொலைகி, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்கியதை கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது. என்னை நெருங்கணும்னு சொன்னால் நான் கடமையாக்குற எல்லாத்தையும் அவன் செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒமாசா எசால் அப்தி எத்த கர்ரப இளைய, என் ஒரு அடியான் வந்து என்னை மேலும் நெருங்கி கொண்டே இருப்பான், பின் நவாஃபிலி உபரி வணக்கங்கள் மூலம் நெருங்கி கொண்டே, முதல்ல கடமையை கொண்டு நெருங்கிடுறேன், அதுக்கு மேற்கொண்டு நஃபில் செய்ய செய்ய நஃபில் விரும்பி அதிகமாக அதிகமாக செய்ய செய்ய கூடுதல் நெருக்கமாகி விட்டு வந்துடுவான் அப்படின்னு புகாரியில் 6502 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இரவு தொழுகைன்னு ஒன்று இருக்கிறது. இரவு தொழுகையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் என்கிற ஒரு அம்சம் நீங்கள் செய்தால், மேராஜ் நோன்பை நீங்கள் தப்புன்னு எதை வச்சு சொல்லுவீங்க, பராத்து நோன்பை எப்படி செய்வீங்க, மேராஜ் மார்க்கத்தில் உள்ளது தான், அவன் அந்த நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறான், அதில் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை, என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஏண்டா திணிக்கிற, அதான் பிரச்சனை, நோன்பு பிரச்சனை இல்லை, அனைவருக்குமானதாக என்னை ஆக்குறாய், அதான் எந்த விதத்தையும் உங்களுக்கு தடுக்க முடியாது. இப்படி தான் விதத்து நுழையும், அவர்கள் நுழைய அறியாமையினால விதத்தில் வந்து அந்த தெளிவற்ற நிலையில் ஒரு ஜமாத்துக்கோ ஒரு நபருக்கோ ஒரு இயக்கத்திற்கோ அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை திணிக்க அதிகாரம் கிடையாது. எல்லாரும் சொல்லுது அதனால மதுகப்பட்டு வெளியே வந்தோம், மதுரம்பில் சொன்னாங்கன்னு ஒன்று செய்கிறீங்கல்லப்பா இருக்கான்னு கேட்டிங்கல்ல, அதில் என்ன கெட்டது, அதெல்லாம் நல்லதானே சரி, பாதி விஷயம் நல்லா தானே இருக்குது, நோம்பு இந்த மாதிரி தொழுகைகள்னா அதிக தொழுகை தொழுகை சொல்லி என்ன செய்கிறாங்க, இப்போ பராத்திர ஒன்று சிறப்பு தொழுகை சில தொழுகைகளை சொல்கிறாங்க, நன்றக்காக தொழுகை அலகுந்து பார்த்து 50 ரூபா ஓதுன்னு, இதில் மார்க்கத்தில் உள்ள 50 ரூபா ஓதக்கூடாதுன்னு இருக்குதா, இது நீ ஓதிட்டு போடா, நீ என்ன எல்லாருக்கும் இந்த திணிக்கிற, அது எல்லாருக்கும் திணிக்கிறதெல்லாம் அது அது வந்துடுது. அதே மாதிரி வந்து அப்போ அந்த ரமலான் தொழுகையை மட்டும் நம்ம ஏன் செய்கிறோம், அதில் கூட அதிகமான பேர் வந்து அந்த வாசல் திறந்தால் விதத்து உண்டாயிரும்னு அச்சப்பட்டு நிறைய பேர் அந்த ரமணா இரவு தொழுகை சேர்ந்து தொழுக மாட்டாங்க. அது உமரில் நான் செஞ்ச ஒரு வேலையினால நிலைத்து போச்சுன்னு வைங்களேன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு ரமலான் மாதத்தில் மற்ற நாளும் 11 மாதமும் தொழுவார்கள், அதை யாரையும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் அழைக்க மாட்டாங்க, ஜமாத்தை தொழுக போகிறோன்னு பள்ளிவாசல் நின்றுக்கிட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டாங்க. ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரமலான் வந்து தொழுகுறாங்க. இப்போ ரமலான் நல்ல மாதமாச்சே, 6 உமர் விட்டிருக்கிறாங்க, மன்காம ரமதான ஈமானன் ஹத்திசாபன் உஃபிரலகு மாத்தக்கத்தம, யார் ஒருத்தர் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்படும்னு ஹதீஸ்வரர் இருக்குது. ரசூலில் வர தொழுகை பள்ளியாசல் நின்றுறாங்க, சில ஹதீஸில் ரமலான்னு சொல்லப்படாட்டாலும் இதே சம்பவத்தை சில ஹதீஸில் ரமலானில் நடந்த சம்பவம் என்று சொல்லியே வந்திருக்குது, அறிவிப்பில் நினைஞ்சிருக்குது. அது 1129 731 ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் நடந்தது ரமலானில்தான் என்று வருது. எந்த சம்பவம், பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, மக்கள்லாம் நிறைய நிறைஞ்சு வழிஞ்சிடுறாங்க, 3 நாளைக்கு பார்க்குறாங்க, 3 நாளுக்கு பயங்கர கூட்டம். அப்போ ரசூல் நினைஞ்சாங்கன்னா அடுத்த நாள் வரல, சுபுகுக்கு தான் வர்றாங்க. சுபுகு தொழுதுட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்து தொழுகை காத்திருந்தால் எனக்கு தெரியும், நான் வேண்டு தான் வரல. ஏன்னு கேட்டால், இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நான் செய்தால் அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இது விரும்பி தொழுகிற ஒரு தொழுகை, 5 வேளை தொழுகை மாதிரி ஃபர்ல் கிடையாது. ரமலானுடைய தொழுகை எல்லாம் கடமையாக ஆக்கலை, 5 வேளை தொழுகை தான் கடமையாக்கியிருக்கிறான். நான் வந்து 30 நாள் இதே மாதிரி தொழுது, நீங்கள் அதை கண்டினியூ ஆக்கி அடுத்த வருஷம் கூட ஆக்கிட்டோம்னு சொன்னால், நான் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக பிந்தி வந்தவங்க ஃபர்லன்னு வழங்கிடுவாங்கள்ல, கடமேண்டு ஆயிரும்ல, கடமேண்டு ஆக்குவதை நான் பயந்து தான் நான் என்ன செய்யலை. அந்த அந்த பதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லாக்கின்னே ஹஷீத்து அன் துஃப்தரல் அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்படும் என்று நான் பயப்படுகிறேன். இப்போ தாஜிசும் அன்ஹா, கடமையான இப்போ செய்ய முடியாமல் போயிடும், கண்டிப்பாக செய்யணும்னா முடியாமல் போயிடும், பாவி ஆயிடுவீங்க.
அதுக்கு தான் நான் செய்யலை என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அந்த ஜமாத்தாக கூடுவதற்கு நமக்கு அனுமதிச்சிட்டாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க? மூணு நாள் செஞ்சு கேட்டு அனுமதிச்சிட்டாங்க. மற்ற நாளில் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து கடமையாயிரும் என்கிற ஒரு காரணம் தான். ரசூல்லா செஞ்சால் கடமையாயிரும், நான் செஞ்சால் கடமையாயிருமா? ரசூல்லா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த சமுதாயம் அதை ஃபர்லுன்னு எடுத்துக்கொள்ளும். அவங்க காலத்தில் அதை அந்த வாசல் அடைச்சிட்டாங்க. இப்போ நாம் போய் செஞ்சேன்னா ரசூல்லா வந்து ஒரு காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம்? ஜமாத்தா தொழுவலாம், தப்பு இல்லை, ரமலானில் ஜமாத்தா தொழுவது தவறு கிடையாது, அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சால் கடமையாயிருன்னு பயப்படுகிறேன். மூணு நாள் வரை செஞ்சு வேற காட்டிட்டாங்க. அப்போ அந்த கடமையாகிற ஒரு பஞ்சாயத்துங்கிறது எப்போ வராது? ரசூல்லா காலத்துக்கு பிறகு வராது. உலகமெல்லாம் சேர்ந்து தராவின்னு தொழுவுறாங்களா கடமையாக போச்சா? எந்த மதுபடியாக கடமைன்னு சொன்னாங்களா தரையன்? நீங்களாம் செஞ்சால் கடமையாகிறாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கடமையாகி போயிடும். அப்போ அந்த கடமையாகிறதுக்கு பயந்த ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால அதை மட்டும் நம்ம என்ன செய்ய, அதை கூட என்னென்னு கேட்டால் ஒரு துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமர் ஆளாதாளி. இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனார்கள். எந்த நிலையில்? அதாவது மூணு நாள் தொழுதாங்கல்ல, அப்புறம் வரலை இல்லை, அந்த நிலையில் தான் மூத்தா போனாங்க. வேற ஒரு இமாமை வச்சு தொழுதுங்கிறவங்க கூட சொல்லலை, அதை விருப்பத்தின்பால் விட்டு விட்டார்கள். ரமலானில் கூட அதை செஞ்சால் தான் சிறப்பு. ஏன் ரசூலுல்லாஹ் வந்து காரணத்தை செஞ்சால் கூட மீதி வேற ஒரு அளவு வச்சு இமாமை போட்டு செஞ்சுருக்கலாம்ல, அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை. உமர் இல்லாமல் பள்ளியாசல் ஒரு நாள் வர்றாங்க. வந்தாங்கன்னா மக்கள் என்ன செய்கிறாங்க? அங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு ரெண்டு பேர், இங்கிட்டு ரெண்டு பேர், அவரவர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? எவ்வளோ நேரத்துக்கு அவர் நிற்க முடியுமோ பேசி வைத்து கொண்டு ரெண்டு மூணு பேராக சேர்ந்து தொழுதுட்டுருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உமர் பார்க்குறாங்க, இவங்களையெல்லாம் ஒரு இமாம் என்கீழ ஒன்று நினைத்தா என்ன என்று நினைத்து விட்டு ஒரு ஆளை இமாமா போட்டு ஆளாளுக்கு தொழுவாதீங்க, இதில் சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவரே அதை பிதத்துன்னு ஒத்துக்கிறார். என்ன செய்கிறாரு? இது நேமத் நேமல் பிதவத் ஹாதி, இது ஒரு நல்ல பிதத்தாக தான் இருக்கிறது. நீங்கள் வாட்டுக்கு ஆளாளுக்கு தொழு தூங்குறதை விட நீங்கள் தொழுதுட்டு போய் தூங்கலாம் நல்லது என்று சொல்லி அவங்க செஞ்சாங்க. இது வந்து உமர் செஞ்ச ஒரு ஏற்பாடு தான் ஜமாத்தை நடத்துறது. இதை கூட என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான பேர் வந்து ரொம்ப பிடிவாதமாக சுன்னத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ரமலானில் நீங்கள் ஜமாத்தை நடத்தினாலும் பிதத்து தான். மூணு நாள் நடத்தினாங்கள்ல, அது 27 நாளைக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சாங்களா? 27 நாளைக்கு நான் அனுமதி, அதை சிந்திச்சு பார்த்தா அனுமதிக்கு இடம் இருக்குது. ஆனாலும் ரசூல்லாஹ் செஞ்சால் கடமையாயிரும். வேற ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் அல்லது நீங்களாக ஜமாத்தை அங்கிட்ட செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்படிங்கிறதுனால அதையும் கூட நம்ம தனித்து சொல்லுவதான் நல்லதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி புரிந்து கொண்டாலும் அவர்கள் விதத்தில் சருகி விடாமல் உறுதியாக இருப்பார்கள். அல்லது இப்படி நீங்கள் புரிந்தாலும் ஒரு காரணம் இருக்குது, அதனால் ரசூலுல்லாஹ் மூணு நாள் செஞ்சாங்க, மீதி நாளைக்கு நம்ம செய்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு பர்மிஷன் அடங்கி இருக்குன்னு நினச்சி செஞ்சாலும் விதத்தில் விட மாட்டாங்க. நீங்கள் ரமலான் அல்லாத நாட்களை எடுத்து வைத்து கொண்டு என்ன செய்கிறீங்க? இந்த நாளில் வந்துக்கிட்டு ஒரு எல்லோரும் வாங்க, சனிக்கிழமை வாங்க, முதல் சனிக்கிழமை வாங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 2 மணி to 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்னவாயிரும்? ஒரு சனிக்கிழமை 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 தொழுகைன்னு ஒன்று வந்துடும். சனிக்கிழமை தொழுகை, 2ம் சனிக்கிழமை தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகைன்ட்டு என்ன செய்யும் தொழுகைக்க அப்படி ஒன்று நிலை பெற்று போய் அப்படி தான் உண்டாகும். விதத்தை ஆரம்பிக்குமோ தெரியாது, கடைசியில் அந்த பேர்லேயே ஒரு தொழுகை உண்டாகி போயிடும். எனக்குதா அதனால் அந்த விதத்தை வந்து விளங்காமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு அறியாமையினால் என்ன செய்கிறாங்க, அது செய்கிறார்கள் என்பது தான் அதற்கான பதில்.